ஃப்ளூட் ஆஃப் ஜாய், ஃப்ளூட் ஆஃப் சாரோ இஸ் அ ஃபோக் டேல் பை ஏ கே ராமானுஜன். இந்த ஸ்டோரியில் ஹாப்பி கப்பில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்கும். அந்த பையனுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துருவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுனே இவருக்கு தெரியாது. எப்படி இந்த குழந்தைய வளர்க்குறது அப்படின்னு யோசித்து ரெண்டாவது ஒரு மேரேஜ் பண்ணிப்பார். அவங்க நல்லா தான் பார்த்துட்ருப்பாங்க, எது வரைக்குன்னா அவங்க கன்சீவாக இருக்கிற வரைக்கும். ஸோ அவங்க கன்சீவானவுடனே அவங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனை தான் நல்லா பார்த்துப்பாங்க, இவனை சுத்தமாக பார்த்துக்கவே மாட்டாங்க. இவங்கிட்ட ஒரு 7 மாடு இருக்கும், அந்த 7 மாடை மேய்க்கிறதுக்காக இவனை அனுப்புவாங்க. என்ன சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்கன்னா, முன்னாடி நாள் வச்ச கஞ்சி, அந்த கஞ்சி மட்டும்தான் அவனுக்கு கொடுப்பாங்க. இந்த பையனுக்கு வந்து நிறைய நெய், வெண்ணெய் அது இதுன்னு நிறைய கொடுத்து வளர்ப்பாங்க. ஆனால் இந்த பையன், இவங்களுடைய பையன் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பான். ஆனால் அந்த பையன் நல்லா புஸ்தியாக இருப்பான், இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. எப்படி நம்ம இவனுக்கு நல்லா சாப்பாடு போடுறோம், இவன் நல்லா இல்லை, அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த 7 மாடு அவன் மேய்ச்சிட்டு போகிறான் இல்லையா, அந்த 7 மாடுமே 7 அம்மா மாதிரி அவனை பார்த்துக்கும். நல்லா அவனுக்கு பால் கொடுத்து நல்லா திடகாத்திரமாக அந்த பையனை வச்சுருக்குங்க அந்த மாடுங்க. ஒரு நாள் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பையனை எப்படியாவது நம்ம சாவடிச்சணும்னு பிளான் பண்ணி அவங்க கழுத்தில் ஒரு கருப்பு துணியை சுற்றிட்டு படுத்துருவாங்க பெட்டில். அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் அந்த பையனை கொன்று அவனுடைய ரத்தத்தை எட்டுனது என் நெத்தியில் பூசினா தான் நான் ஏஞ்சிருப்பேன், இல்லை நான் ஏஞ்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இவருக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியாது, வேறு வழியே இல்லாமல் கையில் கோடாரி எடுத்துகிட்டு அவனை வெட்டுறதுக்காக போவார். போனோன்னா இந்த 7 மாடு சுற்றி நின்றுட்டு அவன் கிட்டவே போகவே விடாது. இவர் அடித்து துரத்திட்டு அந்த மாடை தூக்கிட்டு போயிடும், அந்த பையனை தூக்கிட்டு வேற ஒரு ஊருக்கே போயிடும். இவர் என்ன பண்ணாரோ, ஒரு குருவி ஒன்று பக்கத்தில் இருக்கும், அந்த குருவி அடித்து அதோடைய ரத்தத்தை எட்டுனு போகிற, ஏன்னா ரத்தத்தை எட்டுன்னு போகாமல் போனால் அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிட போகிறாங்க பயந்துட்டு. இவர் அந்த குருவியோட ரத்தத்தை எடுத்துகிட்டு போவார். இந்த இது தூக்கின்னு போச்சு இல்லையா, இந்த 7 மாடும் அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. இந்த 7 மாடுகளும் 2 புல்லாங்குழல் கொடுக்கும். ஒன்று வந்து சந்தோஷமாக இருந்தால் வாசிக்கிறது, இன்னொன்று சோகமாக இருந்தால் வாசிக்கிறது. இவனுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை ரொம்ப பசிச்சுது அப்படின்னா அந்த சோகமாக இருக்கிற புல்லாங்குழல் வாசினா 7 மாடும் உடனே வந்து பால் கொடுக்கும், ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அதை தீர்த்து வச்சிடும். அதுவே ஃப்ளூட் ஆஃப் ஜாய், அந்த சந்தோஷமான மியூசிக்கை வாசித்தரா, ஓகே நம்ம பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கோம். இதே மாதிரியே போயிட்டு இருந்தால் அவன் நல்லா ஒரு யங் மேனாக வளர்ற வரைக்கும் நல்லா இருந்தது. ஒரு நாள் வந்து பக்கத்து அரண்மனையிலேருந்து பிரின்சஸ் இளவரசி என்ன பண்ணுவாங்க, அந்த காட்டு வழியாக வருவாங்க. இவங்க வந்து ஒரு பாட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க, அந்த பாட்டில் அந்த பையனுடைய முடி ஒன்று விழுந்துடும். அந்த முடி எப்படி இருக்குன்னா கோல்டன் கலரில் இருக்கும். இது என்ன கோல்டன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே நிமிர்ந்து பார்ப்பாங்க. பார்த்தா இவன் உட்காந்துட்டு இருப்பான், பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக நல்லா இருப்பான். இந்த பிரின்சஸ் வீட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி ஒரு கருப்பு துணியை கழுத்தில் சுற்றிட்டு படுத்துருவாங்க. நான் சொல்கிறது நீங்கள் செய்யாட்டி நான் இறந்துருவேன் அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்லுவாங்க. என்னாச்சு சொல்லி, நீ எனக்கு ஒரே பொண்ணு, உனக்காக நான் எதை வேணாலும் செய்யணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவார். இந்த மாதிரி நீங்கள் பக்கத்து காட்டுக்கு போங்க, அந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று இருக்கும், அந்த மரத்து மேலே ஒருத்தவங்க இருக்கா, அவனை கூட்டுவாங்க, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவேன். இவன் ஒன்றே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆளுங்களை அனுப்பி கூப்பிட்டு வர சொல்லுவார். இவன் அந்த 5 ஆளுங்க வர்றதை பார்த்து பயந்து என்ன பண்ணுவான், அந்த புல்லாங்குழலை எடுத்து வாசிப்பான். ஃப்ளூட் ஆஃப் சாரோ வாசிக்க ஆரம்பித்தோன்னா அந்த 7 மாடும் வந்து அவங்க முட்டி தொல்லி கொன்னுடுங்க அவங்கள. இவங்க திரும்பவும் என்ன பண்ணாங்க, அரண்மனையிலேருந்து இன்னும் இவன் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளவரசிக்கு ரொம்ப சோகமாயிடுவான். திரும்பவும் கொஞ்சம் பேர் அனுப்புவாங்க, அதே மாதிரியே வந்து ஃப்ளூட் ஆஃப் சாரோ வாசித்த உடனே அந்த மாடுங்கள்லாம் வந்து குத்தி கொன்னுடும். உடனே இவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, இவன் அந்த புல்லாங்குழலை வாசிக்கிறதுனால தானே அந்த மாடுங்க வருது, அது எப்படியாவது தூக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காக்கா ஒன்று இருக்கும், அந்த காக்கா கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த புல்லாங்குழலை எடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த காக்கா வர்றதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுவான், நம்மக்கிட்ட இருந்து திருடு தான் வருதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரூட் ஆஃப் ஜாய் இருக்கு இல்லையா சந்தோஷமாக வாசிக்கிறது, அந்த ஒரு புல்லாங்குழலை எடுத்து வாசிக்கும். வாசித்த உடனே இதை அதை தூக்கிட்டு போயிடும். அது தூக்குனா பரவாயில்லன்னா சந்தோஷமாக இருக்கிறான்னு தெரிஞ்சால் அந்த மாடுங்களாம் வரப்போகிறது கிடையாது. திரும்பவும் என்ன பண்ணுவான், ஃப்ரூட் ஆஃப் சாரோவை எடுத்து வாசிப்பான், சோகமாக இருக்கிற புல்லாங்குழலை எடுத்து வாசிப்பான். அதை வாசித்த உடனே அந்த மாடுங்களாம் வரும், வந்து நடந்தது சொன்ன உடனே இன்னொரு ஒரு ஃப்ரூட் ஆஃப் ஜாய் சந்தோஷமாக இருக்கிறத வாசிக்கிறதுக்கு ஒரு புல்லாங்குழலை கொடுத்துட்டு பறந்து போயிடுங்க. ஸோ மறுபடியுமே இந்த காக்காவை அனுப்பி திரும்பவும் அவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், இந்த தடவை இவன் என்ன பண்ணுவான், ஃப்ளூட் ஆஃப் ஜாயை எடுக்கிறதுக்கு பதிலாக ஃப்ளூட் ஆஃப் சாரோவை எடுத்து வாசிச்சிருவான். அந்த காக்கா வந்து ஃப்ளூட் ஆஃப் சாரோவை பிடிங்கிட்டு போயிடும். இப்போ அவன்கிட்ட ஒரே ஒரு புல்லாங்குழல் தான் இருக்கும், ஃப்ளூட் ஆஃப் ஜாய் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வாசித்தான்னா அந்த மாடெல்லாம் வரவே வராது, ஏன்னா சந்தோஷமாக தான் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடும். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இவனை வாசி வாசி பார்ப்பான், அந்த மாடெல்லாம் எதுவுமே வரவே வராது. இவங்க வந்து அரண்மனையிலேருந்து ஆட்கள் வந்து இவனை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுருவாங்க. ரொம்ப நாளில் இதுங்க போயிட்டு இருக்கோம், அந்த பிரின்சஸ் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் இந்த பையனுக்கு சந்தோஷமாக இருக்காது, ஏன்னா அந்த மாடுங்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாடுங்களும் பார்க்குங்க என்ன இவங்ககிட்டருந்து எதுவுமே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்க்கும். மாமான்னு கத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாடுங்க 7மே, ஆனால் இவன் ஒரு குரலுமே கொடுக்கவே மாட்டான். இதுங்க அந்த சோகத்திலே அங்கேயே இறந்து போயிடுங்க. இவன் ரொம்ப நாளாக பேலஸில் இவனுமே கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். அப்புறம் ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சிட்டு பிரின்சஸ்கிட்டேயும் கிங்குக்கிட்டேயும் சொல்லுவான், இந்த மாதிரி என்ன ஒரு அம்மாவாக பார்த்துக்கிட்டு இருந்த அந்த 7 மாடு தான், நான் போய் பார்க்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இவன் வருவான். வந்து பார்த்தா அந்த மரத்துக்கு அடியில்
போன்ஸ் மட்டும்தான் இருக்கும், அது இறந்தே ரொம்ப நாள் ஆயிருக்கும், வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் கிடக்கும். அந்த எலும்பு கூட பார்த்துட்டு ரொம்ப அழுவான். சடனாக இவனுக்கு ஒரு ஞாபகம் வரும், இவங்கிட்ட மந்திர கல் இருக்கும், அந்த மந்திர கல்லை எடுத்து தூக்கி அந்த மாடுங்க மேலே போடுவான். அந்த மந்திர கல் மாடுங்க மேலே பட்ட உடனே அதுங்க உயிர் உயிர் வந்துடும், அதுங்களுக்கு மாடுங்க முழுசாக இருக்கும். இது ரொம்ப சந்தோஷப்படும், வந்து நாக்கால் நக்கி இதுங்க கொஞ்சுங்க அவனை. அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்மிஷனோட அரண்மனைக்கு கூப்பிட்டு போவான், அரண்மனைக்கு கூப்பிட்டு போய் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அந்த மாடுங்க கூடயும் பிரின்சஸ் கூடயும். தேங்க்யூ.